வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிநிலன் விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அரேபியன் டெசர்ட் குனாஃபா நான் இன்றைக்கி செஞ்சிருக்கேன் க்ரீம் குனாஃபா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் க்ரீம் குனாஃபா ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் நான் பால் எடுத்துருக்கேன் இந்த ஃபுல் ஃபேட் நூக்கு ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கோங்க போட்டுட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து ஸ்டவ்ல வைக்காமல் செய்யணும் நல்லா கலந்து விட்டு பிறக்கத்தை நம்ம ஸ்டவ்ல வச்சு ஆன் பண்ணணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் நல்லா க்ரீம் வந்து தீஞ்சிடும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் அது மட்டும் கவனமாக இருங்க கஸ்டர்ட் க்ரீம் பண்ணுவோம் அந்த அளவுக்கு திக்கான பிறகு க்ரீம் சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் கட்டிகள் இல்லாமல் இந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கணும் க்ரீம் சீஸ் மெல்ட் ஆகிற வரையும் நல்லா விட்டுக்கிட்டே இருங்க ஒரு திக்காகும் போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் க்ரீம் சீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சுகர் வந்து மெல்ட் ஆனால் போதும் இது கம்பி கம்மிப்பதெல்லாம் வேண்டாம் இப்போ நம்ம லெமன் ஃபிரிஞ்சு விட்டுக்கலாம் உங்ககிட்ட ரோஸ் எசன்ஸ் இருந்தாலும் நான் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் சுகர் சிரப்பு ரெடி ஷீத் குர்மா செய்ய அந்த சேமே தான் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஒல்லி ஒல்லியா இருக்கும் இது குனாஃபா டஃப் சேர்த்துக்க நல்லா நல்லாவே இருக்கும் இங்கே வந்து குனாஃபா செய்யற அந்த டோ வந்து இங்கே கிடைக்காது எங்கள் ஏரியாவில் அதனால இதை வச்சு நம்ம செய்யலாம் இதை வச்சு செஞ்சாலும் நல்லாமே இருக்கும் இது கூட வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ண போகிறோம் இந்த குனாஃபாக்கு வந்து ஆரஞ்சு கலர் இருந்தால் தானே நல்லா இருக்கும் அதனால நான் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் பட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணால் இந்த கலரில் ஆயிடும் இப்போ வந்து நம்ம சேமியால போட்டு கலந்து எடுத்துக்கலாம் இன்னைக்கு குணாஃபாவை இந்த பேனில் தான் செய்ய போகிறேன் எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பா அந்த பாத்திரத்தில் பட்டர் வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க அவனில் செஞ்சால் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாட்டம் அண்ட் டாப்க்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக நீங்கள் சேமியா பிரிச்சு எடுத்துக்கோங்க முதல் இப்போ வந்து நம்ம பாட்டம்க்கு சேமியாக எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப் வர வரையும் நல்லா அழுத்தம் கொடு நல்லா அழுத்தி நீங்கள் இந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க இதுமாதிரி ஃப்ளாட்டாக இருக்க ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆட் பண்ணிக்கலாம் நடுவில் நடுவுல போட்டுக்கோங்க ஓரங்கள்ல போட்டுறாதீங்க வெளியில வந்துடும் நடுல மட்டும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க க்ரீம்லாம் போட்ட பிறகு நம்ம வந்து முதல்ல ஓரங்கள் ஓரங்கள்லாம் சேமியா போட்டுடலாம் ஓரங்களை போட்டுட்டு அப்புறம் மேலேயும் போட்டுட்டு லைட்டா மட்டும் அழுத்தம் கொடுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க சீஸ் எல்லாம் வெளியில வந்துடும் அழுத்தம் நம்ம ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா கொண்டு வந்தாச்சு ஓரங்கள் இருக்க எல்லா சேமியும் வந்து ஒன்னா இது பண்ணிடுங்க இப்ப ஸ்டவ் மேல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடும் லோ தான் நீங்க செய்யணும் இல்லன்னா அது தீஞ்சிடும் லோ ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்தேன் கீழே விழுந்துருச்சு வந்து ஒரு தோசை தவா எடுத்துக்கிட்டு அதை திருப்பி போட்டுக்கிறேன் பார்த்து திருப்பி போடுங்க ஒரு பக்கம் நல்லாவே வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் பத்து நிமிஷம் கழிச்சு சூப்பரா வெந்துடும் அவ்வளவுதான் நம்ம குணாஃபா ரெடி இப்போ வந்து நம்ம சுகர் சிற்ப எடுத்து வச்சிருக்கோம்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திடுங்க மொத்தமாக ஊற்றிடக்கூடாது ஒரு மூணு கிளாஸ் வந்து சிரப்பு இருக்குன்னா நீங்க ரெண்டு கிளாஸ் சிறப்பு ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் சிரப்பு வந்து நீங்கள் சர்வ் பண்ணும் போது அவங்க கிட்டே கொடுத்துருங்க அவங்க வந்து ஊற்றிப்பாங்க இது மேலே வந்து பிஸ்தா வச்சு நீங்க டெக்கரேட் பண்ணலாம் இல்லைன்னா கூட விட்டுடலாம் சூப்பரா தான் இருக்கும் நான் செஞ்ச உடனே உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு தான் க்ரீமியாக சீஸியாக இருக்கும் சூப்பரா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்க இது கட் பண்ண பிறகு நீங்கள் அது மாதிரி சுகர் சிரப் ஊற்றி அப்புறம் சர்வ் பண்ணணும் அதே ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா சுகர் சிரப்லாம் அதில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ்கிரீம் மிக்ஸ் போடும் சாப்பிட்லாம் அதுவும் நல்லா இருக்கும் ஒரு முறையாச்சும் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நல்லா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்